ஹாய் கைஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் டாக்டர் பாட்ஷா ஊக்கோடைய ஸ்ட்ரோக்கர் நான் இப்போ நிறைய சினிமா பார்க்குறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் பாட்ஷா தான் ஏன்னா நான் இங்கிலீஷை தவிர்த்து அதர் லாங்குவேஜில் பார்த்த மொதல் படம் ஓல்டு பாய் அந்த படத்தை பார்த்துட்டு பா இப்பில்லாமல் படம் இருக்குன்னு நினச்சி தான் நிறைய சினிமா பார்க்க ஆரம்பித்தேன் அது இப்போ பழக்கமாகி நிறைய டேரக்டர்ஸோடய மூவி பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் பார்த்த ஒர்க் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படிப்பட்ட டேரக்டரோட படம் தான் ஸ்ட்ரோக்கர் அதுப்போ ஹாலிவுட்டோட ஒரு லெஜண்டரி டேரக்டரான டேரக்டர் ஆல்ஃபர்ட் ரிச்சாக்கோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதியிருக்காங்க அப்படி இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த வீடு எப்படிலாம் மாறும் சொல்ற ஒரு படத்தோட பேர் தான் ஸ்ட்ரோக்கர் சரி இப்போ வாங்க ஸ்ட்ரோக்கருங்கிற இந்த கதைக்குள்ள அப்படின் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்த்டே கேக் காமிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே போல ஸோ அதுக்காக கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த பொண்ணு கேக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அங்கேயும் கிளம்பி போயிட்டு இருக்கா ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு இந்த நியூஸை தெரிஞ்சோடனே அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அந்த அப்பாவுக்கு ஃபியூன் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் இறுதி எஞ்சிருக்கா உட்காந்துட்டு அந்த பொண்ணு சுத்தி வந்து பார்த்துட்டு இருக்கா அப்போ தூரத்துல யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு அது யாரும் இந்த பொண்ணு தெரியவே இல்லை அந்த வரை எவ்வளோ பார்க்குற மாதிரியே இருக்கு ஸோ இந்த பொண்ணு அமைதியா இருக்கா இதுக்கடுத்து அவர் வீட்டுக்கு போகிறாள் நம்ம ஹீரோனு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் பட் இவ்வளோ நாள் தாங்கூட கூட அப்பா இப்போ நம்மளோட்டு போயிட்டாரு அதுவும் கரெக்டாக நம்ம பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி நினச்சி உங்கம்மா பியானம் வச்சுட்ருக்கா அப்போ உங்கள் அம்மா அவனை பார்த்து ஏன்டி இங்கேனா உட்காந்துருக்க கிளம்பு நிறைய வேலை பாரு கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கிளம்பி போயிட்டுருக்கா அப்போ அந்த வீட்டில் சில வேலைக்காரம்லாம் இருப்பாங்க அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம சாஸ் செத்து போனார்ல அது ஒன்றும் சாதனமும் கிடையாதா ரொம்பவும் ஸ்டேஞ்சாக வித்தியாசம் செத்து போயிருந்தாரா இந்த மாதிரி மாற்றி மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா அப்போ ஒரு அம்மா மட்டும் இந்த பொண்ணு பக்கத்தில் உக்காறாங்க ஸோ இந்த வேலைக்கார அம்மா மட்டும் தான் இந்த பொண்ணு நெருங்கி பேசுவாங்க இப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏமா வருஷம் வருஷம் உங்கள் அப்பா உனக்காக கிஃப்ட்டு தருவார்ல இந்த வருஷம் கிஃப்ட் தரலாம் கேட்குறப்ப அந்த பொண்ணு நினச்சி பார்க்குறா ஸோ இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி ஒவ்வொரு வருஷமும் ஷூவாக தந்திருப்பாரு ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் தனக்காக ஷூவாயி இருந்திருப்பான்னு நினச்சி அந்த பாக்ஸ் வந்து பார்க்குறான் பட் இதோட ஷூக்கு வரும் சாவி இருக்கு பட் அது எதுக்காக நம்ம அப்பாச்சுக்காக அந்த பொண்ணு தெரியவே இல்லை அந்த சாவியை கழுத்து செய்ய மாட்டேங்கிறா இது எல்லாத்தையுமே அந்த அம்மாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ இதுக்கடுத்து எங்கள் அப்பாவோட ஃபியூனலுக்காக நான் சொந்தக்காரமாக வந்திருக்காங்க ஸோ இந்த பொண்ணு அவளை பார்த்து பேசலான்னு போறா அப்போ அந்த இடத்துல நேற்று பார்த்து இந்த ஆளை பார்க்குற மாதிரி இருக்கு அவள் யாருன்னு இப்போ இந்த பொண்ணு தெரியவே இல்லை அவங்க அம்மா வேறு அந்த ஆள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க ஸோ இந்த பொண்ணு மெதுவாக அவங்க அம்மா பக்கத்தில் போறா அவங்க அம்மாவளை பார்த்து இங்கே பாரு இவங்க சித்தப்பா வேணும் அதாவது உங்க அப்பாவுக்கு தம்பின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோனாவ தம்பியா எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் இது வரைக்கும் இப்போ தம்பி இருக்கா தெரியவே தெரியாது இவர் நாள் எங்கே தான் இருந்தான்னு கேட்குறப்ப சொந்த தம்பியா சொந்த தம்பி கிடையாது சொந்த ஒரு தம்பி இவரோட ஆசையே ஓல்ட் டூர் போனா ஸோ ஒரு நாளாக ஒவ்வொரு நாளாக போய்ட்டு இருந்தார் பட் இப்போ உங்கள் அப்பா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த ட்ரிப்லாம் கேன்சல் பண்ணி வந்திருக்காரு சோ ஒரு கூட பேச சொல்கிறப்ப இந்த பொண்ணு பேச மாட்டேக்கிறா அதனால பார்க்க ரொம்ப வீடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து கிளம்ப போயிட்றா பட் அந்த விடாமல் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது ஸோ இந்த பொண்ணு விலை விலையை அங்கேருந்து போயிட்டுருக்கா இப்படியே அன்றைக்கி நைட் ஆயிடுது ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறா எல்லா சொந்தக்காரங்களும் போயிட்டாங்க பட் அந்த நாள் மட்டும் அங்கேயே இருக்கான் அவங்க அம்மா வந்து உங்க அங்கு கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பார் இதுக்கப்புறம் வேர்ல்டு டூர் போயிருவார் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப அவள் இந்த பொண்ணு சரின்னு இருக்கா தினமும் அந்த ஆளை பார்த்துட்டே இருக்கா அந்த ஆளை பார்க்குறப்ப ரொம்ப ஸ்டேஞ்சாக வினோதமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த பொண்ணை தினமும் நோட் பண்ணிட்டே இருக்கா அப்போ அந்த ஆள் அங்கே இருக்கிற கிச்சனுக்கு போகிறான் அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு அதை எல்லாத்தையும் ஒழுச்சுணுன்னு இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா இப்போ அன்றைக்கி நைட் ஆயிடுது அடுத்த நாள் கால் அவங்க அம்மா எழுந்து வராங்க அந்த வேலைக்காரம்மா காணோம் ஏண்டி அந்த வேலைக்காரை பார்த்தியா இவளுக்கு இதே வேலை எங்கேயாவது போகிறேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா நேற்று இவங்க கூட தான் அவங்க பேசியிருப்பாங்க பட் இன்னைக்கு அவங்களை காணமே எங்கே பேர் பாங்க பொண்ணு யோசிச்சுட்ருக்கா அப்போ அந்த அம்மா வேறு வந்து சரி நீ வீட்டில் இரு நான் உங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு சும்மா கடவுரையும் போயிட்டு வரேன் என்னென்ன பொருள் என்னோ ஆயிடுறேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு வீட்டில் இருக்கா அந்த ஆள் அங்கேருந்து போனோடனே அவன் பேக் செக் பண்ணி பார்க்குறான் உண்மையாகவே ஓல்ட்ருக்கு போகிறான் இல்லை ஏமாத்துறானா அந்த சந்தேகத்தில் அவன் பேக் செக் பண்ணி பார்க்குறான் பார்த்த பேக்கில் நிறைய கிரெடிட் கார்டெலாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு போன மாதிரி நிறைய விஷயங்கார்ட்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா அப்புறம் இன்னும் நல்லா செக் பண்ணி பார்க்குறா உள்ள சன் கிளாஸ் மாதிரி இருக்குது அதை எடுத்து மாட்டிக்கிறா ஸோ இந்த ஆள் மேலே அவ்வளோ சந்தேகம் கிடையாது இப்போ வெளியே காரோ சவுண்ட் கேட்குது ஸோ நம்ம அம்மா போட்டாங்கன்னு சொல்லிட்டு வேக வே அந்த பேக் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா இப்போ அவங்க அம்மா வந்து சீக்கிரம் சித்த போனக்கா ஐஸ்கிரீம் நடந்திருக்காரு அது பின்னாடி இருக்கு இப்போ எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு எடுத்துக்கிறா பட் அவளுக்கு இது இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்பா செத்து ஒரு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே அம்மா சந்தோஷமாக இருக்காங்களே எப்படி அவங்களால முடியுதுன்னு இந்த ஃபோனு ஒன்றுமே புரியல அந்த ஐஸ்கிரீம் கொண்டு போய் ஃப்ரீஸரில் வைக்கலான்னு போகிறா அப்போ ஃப்ரீசரில் எதோ நிர்க்கிற மாதிரி காமிக்குறாங்க பட் அந்த புண்ணெல்லாம் கண்டுக்காமல் அந்த ஐஸ்கிரீம் தூக்கி போட்டு விப்பாடு போயிட்டுருக்கா இப்போ நைட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த அம்மா போக போக அந்த தம்பிக்கார்ட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ரிலேஷன் போகிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கான் பட் அந்தாலும் இந்த அம்மா லவ் பண்ணாமல் இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் இந்த பொண்ணு ஒரு மாதம் தயக்கமாக இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பொண்ணு பிடிக்க ஸ்கூலில் காமிக்கிறாங்க இந்த பொண்ணு யார்கிட்டையும் மாட்டா யார்கிட்டையும் பழக மாட்டா ஸோ தனியாக எப்பவுமே லோன்லேயே தான் இருப்பா அந்த மாதிரி ஒரு நாள் டிராயிங் கிளாஸ் நடந்துகிட்டுருக்கு அப்போ அந்த காலத்தில் அந்த பசங்க இருப்பாங்க எப்பயுமே இந்த பொண்ணை படம் அம்புச்சுருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு முன்னாடி நீ டிராயிங் கூட என் டிராயிங் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் வைக்கிறான் பார்த்தா அந்த பொண்ணு நூட ஆரஞ்சுட்டுருக்காங்க இதை பார்த்தது செம செம்ம கடுப்பாரா பட் அதெல்லாம் கண்டுக்காம அவாடு படிச்சுட்டு இருக்கா இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்து பாக்குறா பார்த்ததுனால காவலர் நின்றுட்டு இருக்கான் கண்டுக்காமல் கண்டுக்காம மேலே ஏறி போயிட்டு இருக்கு படுநாள் விடாம பிள்ளையை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் இந்த பொண்ணுக்கு இவ ஏன் இப்படி பண்றானே தெரிய முடியுது வீட்டில் போய் அவங்க அம்மாவோட சொல்லான்னு பாக்குறா பட் அவங்க அம்மா செம்மையை குடிச்சிட்டு படுத்துருக்கா இதை பாக்குற இந்த பொண்ணுக்கு செம்ம கடப்பாயிருது மம்மி இப்படி இருக்கிறப்ப இவங்களும் இப்படி பேச இது மாதிரி ஷாவப்பாடு பாட்டு அங்கேருந்து இருக்கா அடுத்த நாள் கால ஸ்கூலுக்கு போகிறா இந்த நாள் பிள்ளையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு கொடை கொடுத்து இந்தா கொடையை கொண்டு போ இன்னைக்கு மழை வரமா இருக்குன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கேட்க முடிக்கிறா அவள் பாடு கிளம்ப போயிட்டுருக்கா சாயங்காலம் வந்து பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்டு நல்லா மழையில் தொப்பை தொப்பே நனைஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறா பார்த்தா வீட்டோட கேட்டில் அவன் காலைல கொடுத்த குடை இருக்கு பட் அதையும் எடுக்காமல் இப்போ உள்ளே போயிட்டுருக்கா அந்த ஆள் அவளை பார்த்து நான் தான் காலையில் சொன்னல கொடை எடுத்துகிட்டு போயிருக்கலாமான்னு சொல்கிறப்ப இந்த பூலும் கோவம் வந்துட்டுருக்கு இவனுக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கோம் இவன் எப்போ இந்த வீட்டில் வந்தானோ எல்லாம் வீடு நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி தான் இந்த நினச்சிட்டு இருக்கா இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி வராங்க இவங்க யாராவது செத்து போனவங்க அப்போட ஆன்ட்டி ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆன்ட்டி உள்ளே வாங்க என்ன திடீர்னு வந்துருக்கீங்கன்னு பேசுகிறப்ப அந்த ஆண்டி பேச ஆரம்பிக்குது ஸோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஆண்டி அந்த அம்மா பற்றி இவ எப்படி இருக்கிறான்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க இவருக்கு என்ன இவர் ஊர் ரூபா சுற்றிக்கிட்டு இருக்காரு வேர்ல்டு டூர் போனதுக்கப்புறம் இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு போகல இங்கே வந்திருக்கான்னு சொன்னோன்னு வேர்ல்டு டூரா இவங்க வேர்ல்டு டூர் போனா இவன் இங்கே தான் இருந்தான்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்ல வராங்க உடந்த நம்ம அந்த அம்மா பார்த்து முறைச்சுட்டே இருக்கான் ஸோ அந்த அம்மா பையன் இந்த இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்தளவு அங்கேருந்து எழுந்து போயிடுறான் இப்போ அந்த அம்மா பார்த்து நான் சொல்றது கேளு இவங்க தான் தப்பாக நடந்துகிட்ருக்கு இவன் வேர்ல்டு டூர்லாம் போல இவன் இங்கே தான் இருந்தான் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த அம்மா உட்காந்துருது உடனே இந்த ஆண்டியை பார்த்து ஆன்ட்டி அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அவரை பற்றி நல்லாவே தெரியும் ஆன்ட்டிங்கனாலும் அவங்களை பார்த்துட்ருக்கேன் எல்லாம் மரியாதை இங்கேருந்து போங்கன்னு திட்டுறப்ப இந்த ஆன்டிக்கு ஒன்றும் புரியல இந்த பொண்ணு எதுவுமே தெரியாமல் பார்த்துட்டே இருக்கா இப்ப அந்த ஆண்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க பட் அந்த ஆண்டிக்கு இங்கேயே தப்பா இருக்கிற மாதிரியா இருக்கு சோ அதை அவங்கள்ட்ட சொல்லாம்னு பார்க்குறாங்க பட் கேட்கவே ஸோ கடைசியா அந்த பொண்ணை பார்த்து போகிறாங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து இந்தா இதே போன் நம்பரு கரெக்டாக இத்தனை மணிக்கு கால் பண்ணு கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசான்னு சொல்றப்ப அந்த பொண்ணு சரி சொல்லுது இப்போ அந்த ஆண்டி அங்கிருந்து போயறாங்க அவங்க ரூம்ல பயந்துகிட்டே இருக்காங்க எப்படிதான் அந்த பொண்ணு பேசியானுமே இது நேரத்தில் பார்த்துட்டே இருக்காங்க சரி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணலாம் என்ன நம்ம ஃபோன் பண்ணோன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை செக் பண்ணி பார்க்கறா பட் பார்த்து அவர் ஃபோனை காணும் சரி லேண்ட்லைனில் கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே ஒரு லேண்ட்லைன் இருக்கும் அது மூலயமா கால் பண்ணி பார்க்குறா பட் அதில் கால் போக முடிக்குது சரி வெளியே எச்டி பூத்துருக்கும்ல இருக்கும்ல அதில் போய் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் அந்த பொண்ணு அண்டர் கிரவுண்டு அப்போ ஃப்ரீசரில் ஒரு ஐஸ்கிரீம் பிடிச்சிருப்பாள் ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்போ அந்த ஃப்ரீசருக்குள்ளே எதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த பொண்ணை எடுக்கலான்னு போயிட்டு இருக்கா இங்கே எப்படியே கட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த ஆண்ட் அந்த பொண்ணு கால் பண்ணுருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர மாதிரி இருக்கு ஸோ அங்கே இருக்கிற ஃபாகலாம் வளைக்கி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம வில்லன் தான் ஸோ அவன் பாட்டு யாரையும் வந்துட்டு இருக்கான் அவனை பார்த்தோன்னு செமயம் இருக்காங்க அவனு அந்த பூத்தோட கதை திறந்து ஆன்ட்டி ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க அதை கொடுக்க வந்தானு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்ருக்கான் அதுக்கடுத்து அவன் ஃபேன் தக்கிற பெல்ட்டை இருக்கான் இந்த பக்கம் அந்த பொண்ணை கட்டுறாங்க அந்த ஃப்ரீஸில் இருக்குன்னு பார்த்துட்ருக்கா பார்த்தா உள்ளே ஒரு தலை இருக்குது அது யார்னா இந்த வீட்டில் வேலை பார்த்தா அந்த வேலைக்கார அம்மா ஸோ கடைசி அந்த வேலைக்கார அம்மாவை கூட தான் பார்த்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தா பொண்ணமாக இருக்காங்க இதை அந்த போனால் மறந்துகிட்ருக்கா இப்போ வந்தாலும் இந்த பெல்ட்டை கழட்டி அந்த ஆன்டி கழுத்து நெரிச்சிட்ருக்கான் ஸோ அந்த இடத்துல அந்த ஆண்டியை கொலை பண்ணிடுறான் இப்போ அந்த பொண்ணு சமபயத்தில் இருக்கா இவன் யாரு இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரிய முடிக்குது பட் எதுவுமே கண்டுக்காமல் அவட ஸ்கூல் போய்ட்டுருக்கா அப்போ எப்பயும் மூணு நாலஞ்சு பசங்க அம்புடுத்துட்டு இருப்பாங்களே ஸோ அதே மாதிரி பசங்க ஒம்படுத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறான் ஸோ ஆக்சுவலி இந்த ஆளுக்கு இந்த பண்ணம் பிடிக்கும் போல் ஸோ காப்பாற்றி ஹீரோமாரி கெட்டிக்கமிச்சிட்ருக்கான் இந்த பொண்ணு பயத்தில் வீடு போய்ட்டுருக்கா இவளுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கோ அப்பளோ பியானோ வச்சுட்டு அந்த மாதிரி பியானோ வச்சுட்டு பட் அப்புறம் மைண்டில் ஒரு டிஸ்டபன்ஸ் சொல்லிகிட்டே இருக்குது அடிக்கடி இந்த கனவுல அந்தால் ஒன்றுட்டு போயிட்டுருக்கான் அப்போ சடனாக பின்னாடி அந்த ஆள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது ஸோ இவள் அதை மெய் மறந்து வாஷ்டே இருக்கிறப்ப அந்த ஆள் மறைஞ்சி இது எல்லாமே அவள் கற்பனை தான் எப்போ பார்த்தாலும் அந்த லாபமே இருக்கு ஸோ அதை நினச்சி வாசிச்சப்பதான் அந்த ஆள் கனவு அந்த மாதிரி இருக்கு இதுக்கடுத்து உங்க அம்மா பார்க்கலான்னு போறா பட் நைட்டில் அவங்க அம்மா அந்த ஆள் கூட இருக்காங்க ஸோ அந்த ஆள் கூட அப்படி இப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு கோவம் வருது நம்ம அப்பா செத்து போனோன்னே அவன் தம்பி கூட இருக்காள் இது நினச்சி கோவப்பட்டு அவப்பட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா இருக்கா காலையில் கூட இந்த பொண்ணை ஒரு பையன் காப்பாற்றிருப்பாள ஸோ அந்த பையனை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப்பு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த பையனை போயிட்டு இருக்கா அந்த பையனை அந்த பொண்ணு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க பட் இந்த பொண்ணு திடீர்னு சுயநல வந்துடுது சாரி ஏதோ ஒரு மூடில் இங்கே வந்துட்டேன் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவனு செம்மவுக்கு வந்துடுது ஏன் இவ்வளோ நான் ஊற்றுற மூடாகிக்கிட்டு இங்கேருந்து போகிறான் நான் வாடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ அந்த பொண்ணை ரேப் ரேப்பனான்னு பார்க்குறான் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்கிறா படந்த பையன் விடாமல் அந்த பொண்ணை ரேப்பினான்னு பார்க்குறான் அப்போ ஒருத்தர் பின்ன நின்றுட்டு இருக்காங்க பார்த்தா அந்த ஆள் தான் இருக்கிற பெல்ட்டை கழட்டி அந்த ஆளை கட்டி போட்டுறான் அவன் ஃபேண்ட்டில் உருவி போட்டு இங்கேயே கட்டான்னு சொல்லிட்டு போயிடுறான் ஸோ இந்த பொண்ணோட அவளை மீதுவே மேய்ச்சிட்டு இவங்க கூட போயிட்டு இப்போ வீட்டில் போய் குளிக்கலான்னு போறா பட் இப்போ தான் அவளுக்கு ஆக்சுவலா வருது நம்ம இவங்களால பார்த்தோம்ல இது எல்லாமே ஒரு இமாஜினேஷன் தான் இப்போ தான் உண்மையாக நினைச்சு இருக்காங்க ஆக்சுவலாக இவன் அந்த போட ரேப்பனா அப்போ அந்த ஆளை கட்டி போடல அவங்ககிட்ட இருக்கிற பெல்ட் எடுத்து அந்த ஆள் கழுத்து நெரிச்சிருப்பான் ஸோ அந்த பொண்ணு முன்னாடியே அந்த ஆள் சாக அடிச்சிருப்பான் பட் தான் ரேப் பண்ண வந்தால் இவன் நம்மளை காப்பாற்றிருக்கான் இந்த மாதிரி அந்த பொண்ணு அணைச்சிட்டு இருக்கா ஸோ இப்போ அந்த பையனை கொலை பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க அவங்க வீட்டில் இருக்கிற கார்டனில் அந்த பையனை போச்சிட்றான் ஸோ அது கடையில் மாதிரி மேலே ஒரு கல்லையை வச்சுக்கிறான் இது எல்லாத்தையும் குளிக்கிறப்போ அந்த பொண்ணு நினச்சி அழுதுகிட்ருக்கா இதுக்கடுத்து தங்க அந்த கார்டனுக்கு போகிறா ஸோ அந்த பையனை பார்த்துருப்பாங்களே அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறப்ப அவள் பாக்கெட் ஒரு பேப்பர் இருக்குது ஸோ அந்த ஆண்டி கூட போகிறப்ப நம்பர் கொடுத்துருப்பாங்களே ஐயோ மரன்ட்டோமே ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்டி கால் பண்ணுறா பட் கால் போகுது ரிங்கிங்கு அடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்த பூமிக்கு இல்லை ஃபோன்ஸ் கேட்டுட்டு இருக்கு ஸோ இவ்வளோ காதல் பார்க்குறா அப்போ தான் தெரியுது ஸோ இப்போ எப்படி நம்ம கூட பலனொரு பையனை கொலை போச்சுருக்கானோ அதே பக்கத்துல தான் அந்த ஆண்டியை போச்சுருக்கான் இதெல்லாம் தான் இந்த பொண்ணு புரிஞ்சுக்குது பட் எதுக்காக இதை கொலை பண்ணுறான் ஏன்னா ஃப்ரீஸில் வேற அந்த வேலைக்காரம் அம்மாவோட பணத்தை பார்த்துருப்பா இது இல்லாமல் இந்த புணுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ வீட்டில் இப்போ நினச்சி பார்த்துருக்கா ஸோ சின்ன வயசில் அவங்க அப்பா கூடலாம் இருந்திருப்பால அது இல்லாமல் அவனை கண்டு கொண்டு போயிட்டுருக்கு சின்ன வயசில் அவங்க அப்பாவை ஒரு காட்டுக்கு கொண்டு போவாங்க எப்படி வேட்டையாடணும் எப்படி ஒரு கண்ணை ஏம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி இதில் இதெல்லாம் இந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு இப்போ அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ் போகிறா அப்போ அவங்க அப்பாவோட சம்மந்தப்பட்ட பொருளாக எடுத்து வரலான்னு இருக்கிறப்ப ஒரு ட்ராயர் மட்டும் இருக்குது அதை திறந்து பார்க்குற ஓப்பன் ஆக முடிக்குது அதுக்கான சாவி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ஸ்டார்டிங்கில் கூட அவங்க அப்பா ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்துருப்பார்ல அவ்வளோ சாவி இருக்கும்ல எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இவ்வளோ அந்த சாவியை போட்டு பார்க்குறா அந்த லாக்கர் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய ஃபோட்டோஸாக இருக்குது சின்ன வயசில் அவங்க அப்பா இருந்துருப்பார்ல அந்த சைல்டுஹுட் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கா அப்போ அந்த அப்பா கூட ஒரு பையன் இருக்க மாதிரி இருக்குது பட் இது யாரும் இந்த பொண்ணு தெரிய முடிக்குது ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து போகலான் இருக்கா அப்போ பார்த்த பட் படலாக நிறைய லெட்டர்ஸ் வேற இருக்குது ஸோ அதெல்லாம் பிரித்து பார்த்தா இவன் தான் எழுதியிருக்கான் இவ்வளோ வேல்டு ரூப் போயிருப்பாள் ஸோ அப்போல்லாம் அந்த பொண்ணை பற்றி உங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதிருப்பான் பட் எங்கள் அப்பா படித்து இதை அவரே மறைச்சிட்டு இருப்பாரு இப்போ அந்த லெட்டர் அந்த பொண்ணு படித்து பார்த்துட்டு எல்லாமே லவ் லெட்ரு தான் இவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ஸோ அதனால அடிக்கடி அந்த பொண்ணுக்கு லெட்டர் அனுப்பிட்டே இருப்பான் பட் இது அவங்க அப்பா பார்த்து பொண்ணு கண்ணு படாமல் எல்லாத்தையும் மறைச்சிருப்பாரு அதை எல்லாத்தையும் இப்போ இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா லவ் லெட்டரெலாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பொண்ணுக்கே போக போக அவன் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ தன்னோட சித்தப்பாவையே இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்போ அந்த லெட்டரோட ஃப்ரெம் மோட்டர்ஸ் பார்க்குறப்ப ஒரு பைத்துக்கு ஆஸ்பத்திரி பேர் போட்டிருக்கு இந்த பொண்ணுக்கு செமஷாக்கா இருக்கு பைத்தியங்கிற ஆஸ்பத்திரிலேருந்து இவருக்கு லெட்ரு எழுதணும் அப்போ இவன் பைத்தியம்மா அப்போ நம்ம கிட்ட டூர் போகிறேன்னு சொன்னது உலத்த சுற்றுன்னு சொன்ன பொய்யா இது மாதிரி நினச்சா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறா அந்த பார்த்து இங்கே பாரு நான் ஒரு லெட்ரஸ்லாம் படித்தேன் அதில் ஒரு பையனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி பேர் போட்டிருந்துச்சு உண்மையை சொல்லு நீ யார் எங்கள் அப்பா மரும என்ன இன்னமாதிரிலாம் கேட்குறப்ப அவன் ஃப்ளாஷ் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ நான் கொசுன்னு தெரிய வருது இவங்க அப்பாவோட சைல்டுஹுட் ஃபோட்டோவில் கூடவே ஒரு பையன் இருப்பால இது யாருன்னா பையன் தான் ஸோ இந்த அப்பா இப்போ சின்ன வயசில் அந்த பையன் கூட விளாண்டுட்டு இருப்பாரு அவங்க வீட்டு பக்கத்துட்டு இருந்தவன் தான் இப்போ இருக்க அந்த வில்லை ஸோ இவங்கன்னு பேச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ தனியாக விளையாண்டுட்டே இருப்பான் அப்போ தனமே இந்த அப்பாவை பார்த்துட்டே இருப்பான் இந்த அப்பா அந்த பக்கத்தில் இருக்கிற பையனோட விளாட்றது இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ தினமும் போகிறாமல் பார்த்துட்டே இருப்பான் அடுத்த நாள் காலையில் இவன் அந்த பையன் வீட்டுக்கு போகிறான் அந்த பையனை கூட்டிட்டு போய் டேய் எங்கட வரியா நான் சறுக்கு மரம் இருக்குல்ல அங்கே வந்து கூட்டிட்டு போன்னு சொல்கிறப்ப இந்த சின்ன பையனை நம்பி போகிறான் ஸோ இவனும் சருக்கு மரத்துலேருந்து அந்த பையனை தள்ளி விடுறான் பார்த்தா சருக்கு மூர்த்தி கீழே இவரு குழி தொண்டு வச்சிருப்பான் அந்த குழிக்குள்ளே அந்த பையன் உளுந்துட்டான் ஸோ இப்போ அந்த சின்ன வயசு அப்போ அந்த பையனா வந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த குழி மூடி இருக்கு இவன் மேலே படுத்துருக்கான் அவன் பாட்டு ஹாயாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கு இவனும் அவரை பார்த்து டேய் இங்கே ஒரு குட்டி பையன் இருப்பாளே அவன் எங்கேன்னு கேட்குறப்ப அவனா அவளை உயிரோட போச்சிட்டேன் இதுக்கடுத்து நீ என் கூட விளாடணும் இந்த மாதிரி சொன்னோன்னு அந்த அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஸோ குழி தோண்டி பார்க்கறாரு பட் டைம் முடிஞ்சிருச்சு அந்த பையன் மூச்சு கூட செத்தே போயிட்டான் ஸோ அப்பறம் இவனை பயத்துக்கிற ஹாஸ்பிட்டல் செத்துட்டாங்க ஸோ இவனுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பயத்துக்கா ஹாஸ்பிட்டல் வளர்ந்துருப்பான் இப்ப அப்படி சில வருஷங்கள் போயிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த அப்பா இவனை பார்க்க போயிருப்பாரு அவன் ரிலீஸ் போனான்னு பார்க்குறப்ப உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்த அது இந்த குடும்பத்தில் சேரப்போகிறமே நமக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்க போதே இது நினச்சி போயிருப்பாரு பட் அந்த அப்பா உன பார்த்து இங்கே பாரு நீங்கள் இருக்கவே இருக்காத இங்கே பாத்தியா இந்த மேப்பில் ஒவ்வொரு இடமும் குறித்து வச்சுருக்கேன் நிறைய கிரெடிட் கார்ட் இருக்குது பாஸ்போர்ட்டாக இருக்குது ஸோ உனக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லுதோ அந்த கண்ட்ரிக்கு போ உனக்கு மாதம் மாதம் பணம் தரேன் நீங்கள் வந்து போனா போன்னு சொல்கிறப்ப போனால் போதுமா நான் கூட எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நீ கூட என்னைய உன் குடும்பத்தை சேர்த்துக்கன்னு பார்த்தேன் பட் என்னை பார்த்தா ஆனாத மாதிரி போக சொல்றியே இன்னுமாதிரி நினச்சி அந்த அழுதுட்டு இருக்கான் பட் இந்த அப்பாவனை பார்த்து இங்கே பாரு உன்னை மாதிரி பைத்தியத்தை என் குடும்பத்தை சேர்த்துக்க முடியாது நீங்க இருந்து போனதப்பா சொல்லியிருப்பாரு ஏன்னாச்சும் அவன் செம்மியாக அழுதுருப்பான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வாந்திடுற மாதிரி இருக்கு ஸோ பக்கத்துலேயே ஒரு நீரோட மாதிரி இருக்கும் அங்கே போய் வாழ் எடுத்துட்டு இருக்கான் அப்போ கீழே இருக்கிற ஒரு கல்லை பார்க்குறான் இப்போ அந்த காரில் ஏறி என்னை மன்னிச்சிருந்தேன் இதை விட்டு எனக்கு ஒரு சொல்லிட்டு அவர் மண்டல அடிச்சிருப்பான் ஸோ அந்த அப்பாவை கொலை பண்ணது இவன் தான் இப்போ அந்த அப்பாவை கொலை பண்ணி ஒரு ஆக்சிடன்ட் மாதிரி மாற்றி கார் ஆக்சிடண்டாக மாத்திட்டான் இதுக்கப்புறம் அந்த அப்பா செத்து போயிருப்பாரு இவன் அந்த குடும்பத்துக்கு வந்திருப்பான் ஸோ சின்ன வயசுல தலக்கணும் யாரும் இல்லாதனால ஒரு குடும்பத்தை தேடி இருக்கான் பட் இந்த அப்பா பயிற்சிங்கனாலும் சேர்த்துக்க மாட்டேன் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த அப்பாவை கொலை பண்ணி இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்துக்கிட்டான் இது எல்லாத்தையுமே கதையா அந்த பொண்ணை இருக்கான் இந்த பொண்ணு செம்ம கோத்தில் அவன் கலச்சப்பு நிறைஞ்சிருது அப்போ அந்த அப்பாவை கொலை பண்ணிதான்னு சொல்லிட்டு அடிக்கிறப்ப இவன் கெஞ்சி கேட்கறான் இங்கே பாரு நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் வேணா பார்க்குறியா உனக்காக நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன் இன்னமும் சொல்லி உள்ளேருந்து நிறைய ஹீல்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான் அவங்க அப்போட ஷூவை கழுவி விட்டு இவன் புதுசாக ஒரு கீழே மாட்டி விடுறான் சோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி கமிக்கிறாங்க இது எல்லாத்தையும் அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கா அவளு செம்ம பொறாமையா இருக்கு ஏன்னா அந்த அம்மா தான் இவன காலமெல்லாம் பார்த்துருப்பா பட் அதுக்குள்ளே தான் பொண்ணு உசார பண்ணிட்டாலே என்னச்சி அவன் செம்ம கோபடுறா இப்போ திடீர்னு இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ்கார வராரு அந்த அம்மாவை பார்த்து ஏமா ஒரு விஷயம் கேட்டு போலான்னு இருந்தோம் இந்த வீட்டில் ரொம்ப ஒரு வேலைக்காரி இருந்தாலுமே அந்த வேலைக்காரி காணாமல் போயிருக்கா அது ஊரில் ஒரு பைய வேறு வந்திருக்கான் அந்த பையன் யாருனா உங்க பொண்ணுக்கு ஒரு ஸ்கூலில் படிக்கிறவன் ஸோ அதனால தான் உங்களை பார்த்து பேசி விசாரிச்சு போகலான்னு வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த பையனை பார்த்து திரும்பு கேட்குறப்ப இந்த பொண்ணு அந்த ஆள் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் அந்த போலீஸை பார்த்து தெரியாம சொல்கிறாங்க அந்த போலீஸ் அதை நம்பி அங்கேருந்து போயிட்டுருக்கான் இப்போ அந்த ரெண்டு கொலை பண்ணவங்களோ ஒரு பாட்டனாக மாறிட்டுருக்காங்க இப்போ அந்த பொண்ணை பார்த்து சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம் நைட்டு எல்லாத்துலையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் நீ நானும் இங்கேருந்து ஓடலான்னு சொல்கிறப்ப இந்த ஆளும் பேசிகிட்ருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட்டு காமிக்கிறாங்க நைட்டு அவனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறான் உனக்கு என்ன நீ ஸ்டார்டிங்கில் என் கூட தான் நான் இருந்தேன் உனக்கு என்ன ஆச்சு என் வயசை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா பாரு இப்போ கூட கூட நான் என் பொண்ணை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த போறான் ரெண்டு பேரும் அப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்போ அவன் பெல்ட் கழட்டி அந்த அம்மா சாடுக்கலான்னு கழுத்து களத்துல சாடுக்கலான்னு போகிறப்ப அந்த பொண்ணு அங்க இப்போ தான் நமக்கு ஒருவிலே பண்றாங்க இவனால அந்த பொண்ணுக்கு இவன் மேல எதோ வகை லவ் இருந்திருக்கும் பட் அப்பாவும் குழப்பம் தெரிஞ்சோன்னு சமூகத்தில் இருக்கா சோ கண் எடுத்து அவனை அங்கேயே போட்டு தெளி ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா சொல்லிட்டுதான் தான் இவங்க அப்பா கூட சின்ன வயசில் வேட்டையில் கூட்டி போயிருப்பார்ல ஸோ அதை வச்சு இப்போ அந்த ஆளாக கொலை பண்ணிட்டா இந்த அம்மாவும் மயக்கமாகடி கீழிட்டாங்க கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த வீட்டில் யாருமே காணும் சுற்றிலும் நிறைய ஷூஸாக இருக்கு இப்போ அந்த பொண்ணை கரேஜிக்கு போகிறா அப்போ வீட்டில் ஒரு கார் இருக்கும் அந்த கார் எடுத்துகிட்டு இப்பாட அங்கேந்து போயிட்டுருக்கா அப்போ அந்த வீட்டில் ஒரு கத்திரிக்கோள் இருக்கும் ஸோ இதை எடுத்துட்டு காரில் வேகமாக போகிறப்ப பின்னாடியே ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஒரு கட்டத்தில் ஓவர்டேக் பண்ணி ஏமா இவ்வளோ வேகமாக போகிறது மெதுவா பொம்மான்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணை அந்த போலீஸை போய் சிரிச்சிட்டு இருக்கா பார்த்தா காரில் அந்த இருக்கும்ல அதை அடுத்து அந்த போலீஸ் கழுதுலேயே குத்திருப்பா அந்த போலீஸ் போய் பக்கத்தில் இருக்கிற அந்த புல்லுள்ள உருண்டு போயிருப்பான் ஸோ பாட்டு பயந்து அவங்க வந்து உருண்டு போயிட்டுருக்கான் இந்த பொண்ணு பேக்கில் இருக்கிற கண் எடுத்து அவனைப்பா சுட்டுருக்கு இப்போபடியே கட் பண்ணால் அந்த காரைனை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல ரெண்டு கல் இருந்துருக்குமில்ல அதாவது ஸ்டார்டிங்கில் கொலை பண்ண அந்த ஆண்டி அதுக்கடுத்து இன்னொரு பையனை கொலை பண்ணியிருப்பாங்களே அந்த பையன் ஒரு கல் மூணு அதாவது போச்சு அது மேலே கல் இருக்கும் அது யாருன்னா இப்போ அந்த வில்லனை கொலை பண்ணது ஸோ அந்த வில்லங்கூட சேர்ந்து இந்த அவனமாக அவ்வளோமா சைக்கோ இருக்கா அதை காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பார்த்து சில பேருக்கு என்டிங் கொஞ்சம் பிடிக்காம போயிருக்கலாம் ஏன்னா இது ஆல்ஃபிடேஜ் காக் அப்படிதான் இந்த கதை ஸோ அப்போ இருந்த மக்களுக்கு இந்த இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கும் ஸோ அந்த கதையை எடுக்கிறப்ப ஒரு கிளிஷியமான கதை தெரிஞ்சுருக்கோம் மற்றபடி பார்க்குறப்ப இந்த படம் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அளவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான உயிர் பை தெரிஞ்சிக்க மிஸ்டாக சப்டம் வச்சுக்கோங்க உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான இப்போ சேர்க்கும் பாய் கைஸ்